السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنتي كلام ومغفرتي مقام ونوري أجسام وديني إسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي اللهم زدنا ولا تنقصنا اللهم في عينه صغيرا وفي عين الناس كبيرا كي نسبحك كثيرا ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم لا إله إلا أنت يا حي يا قيوم برحمتك نستغيث اللهم إنا نسألك العفو والعافية اللهم إنا نسألك العفو والعافية اللهم إنا نسألك العفو والعافية اللهم إنا نسألك الهدى والتقى والنكى والعفاف والغنى ربي يسر ولا تعسر وتمم بالخير اللهم صل على محمد وعلى آل محمد وأهل بيته وعترته وإياله والصحابة رضوان الله عليهم أجمعين اللهم صل على محمد عدد خلقه اللهم صل على محمد رضا نفسه اللهم صل على محمد إذن تارشه اللهم صل على محمد مداد كلماته سبحان الله وبحمده عدد خلقه سبحان الله وبحمده رضا نفسه سبحان الله وبحمده إذن تارشه سبحان الله وبحمده مداد كلماته اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله صلوا على رسول الله صلاة الله سلام الله صلوا على المصطفى صلاة الله سلام الله صلوا على سراج الهدى صلوا على سراج الهدى صلاة الله سلام الله على النبي نور صلاة الله سلام الله صلوا على نور الهدى اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه الحمد لله الحمد لله على كل حال நஹ்மதுஹு வ நஸ்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபக்கத் கரல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம் அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மின ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹ் வ அலா மில்லத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹுவல்லதீ ஹலக்கல் லைல வன் நஹார்
والشمس والقمر كل في فلك يسبحون وما جعلنا لبشر من قبلك الخلد أفإن مت فهم الخالدون كل نفس ذائقة الموت ولا نبلوكم بالشر والخير فتنة وإلينا ترجعون وقال النبي صلى الله عليه وسلم الصلاة على النبي أمحق الذنوب من الماء البارد للنار والسلام عليه أفضل من إتق الرقاب وعن النبي صلى الله عليه وسلم لو أن علم شعر من الموت ولا على السماوات والأرض அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, முஸ்லிமான நிலைகளில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை படைத்து இவ்வுலகிலே இஸ்லாத்தின் கொள்கைகளில் பூணிப்பானவர்களாக மகா சிறந்த உம்மத்துக்களாக இம்மண்ணின் மீது நம்மை வாழச் செய்திருக்கின்றான். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கருணை, நாமெல்லாம் இஸ்லாத்தின் தன்மைகளிலே ஒரு இஸ்லாமிய மனிதனாக சத்திய மார்க்கம் தூய்மையான களங்கமற்ற மாசு மறுவற்ற குற்றங்களை வேறறுத்து நல்ல பல அமல்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகளை அதிகமாக நல்கி மானிட சமுதாயத்தில் அன்பு அறம் பரஸ்பரம் முகமலர்ச்சியை ஏற்படுத்தி வைப்பதற்குண்டான வழிவகைகளை இஸ்லாம் அதிகமாக வழங்கியிருக்கின்றது. அப்படியானால் உலகத்தில் தோற்றுவிக்கப்பட்ட மனித சமுதாயம் ஒட்டுமொத்தமும் கேள்விக்குறியா? இல்லை. இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாரின் மீது நியமத்து செய்யப்பட்ட ஹிதாயத்து நேரான வழி கிடைத்ததோ அது நேரான வழி. நேரான வழிகள் இரண்டு வழித்தடங்களில் வழிமுறைகளிலே அமையப்பட்டிருக்கின்றது. ஒன்று குர்ஆனின் மகத்துவத்தின் மூல மந்திரம், இரண்டு மாணவியின் வாழ்க்கை நெறிமுறையின் கலங்கமற்ற தூய்மையான கற்றுக் கொடுத்தல். இந்த இரண்டும் பரிசுத்தம் அடைவதற்காக மனிதன் உலகத்தில் பிறந்து அவனை கல்வி குளிப்பாட்டி கஃபன் செய்யும் வரை தஃபன் செய்யும் வரை அவனுக்கு அனைத்திலேயுமே இஸ்லாம் சுத்தத்தை தான் மிக மிகுதியாக போதிக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன்,
இந்த குர்ஆனை சுத்தம் உடையவர்களை தவிர, தன்னை பரிசுத்தம் ஆக்கி கொண்டவர்களை தவிர யாரும் தொட அனுமதி இல்லை என்று சொல்லிவிட்டான். இரண்டாவதாக, தாஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற பொழுது, அத்தஹாரத் நிஸ்ஃபுல் ஈமான், சுத்தம் ஈமான் ஒரு பகுதியில் உருண்டையில் மறுபகுதி என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ சுத்தத்தை பற்றி இஸ்லாம் அங்கே நமக்கு வலியுறுத்தி கற்றுக் கொடுத்து நம்மை கண்டிப்புடனும் தண்டிப்புடனும் நம்மை வாழச் செய்கின்றது. அதனுடைய அறிகுறிகளிலேதான் நாம் சிறுபிராயத்தில் விவரம் தெரிவதற்கு முன்னாலே இருந்தே சிறுநீர் கழித்து விட்டால், மலம் கழித்து விட்டால் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை சுத்தம் செய்வதை பார்க்க முடியும். குறிப்பிட்ட நிலைக்கு பிறகு சிறுநீர் கழித்தால் இப்படித்தான் நீ கழுவ வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகின்றது. மலம் என்பது பொதுவாக எல்லாரும் பரிசுத்தம் செய்யக்கூடிய நிலை. ஆனால் இந்த சிறுநீர் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணுயிர் தாஹா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். நின்று கொன்று சிறுநீர் கழிப்பதோ, நீரின் மீது சிறுநீர் கழிப்பதோ, நாம் மேடு பள்ளத்திலிருந்து மேட்டின் மீது சிறுநீர் கழிப்பதோ, அல்லது மேட்டில் அமர்ந்து கொண்டு பள்ளத்தை நோக்கி சிறுநீர் கழிப்பதோ, இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்ட மிகப்பெரிய ஒரு காரணம், அது தண்டனைக்குரிய தண்ட குற்றமாக இருக்கும். என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி, இருவருமாக ஒரு நாள் அதிகாலையின் பொழுது வெளியிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே கபரஸ்தானை கடக்கும் நிலை ஏற்பட்டது. ஒரு விதமான கோர சத்தம் கபரின் உள்ளிலிருந்து வெளியே கேட்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கைப் இல்லை, கைப் தெரியாது, மறைமுகம் தெரியாது என்று சொல்லக்கூடிய நன்னூல்கள் நியாயமற்ற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அதில் யாரும் கவனம் செலுத்தக்கூடாது. அப்ப உள்ளிலிருந்து ஒரு சத்தம் வந்தவுடன், என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேங்கி நின்றார்கள். அந்த பக்கத்தில் இருந்த சஹாபியை பொறுத்து சொன்னார்கள், இந்த கபரில் ஒரு விதமான கோர சத்தம் வருகின்றது. அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஈச்ச மரத்தின் மட்டையை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். இந்த சஹாபி அதை ஒடித்து கொண்டு வந்தார்கள். அந்த மட்டையை இரண்டு துண்டாக கீறப்பட்டது. ஒன்று தலை மாட்டிலும் ஒன்று கால் மாட்டிலும் ஊண்டப்பட்டது. அதில் நடைபெறுகின்ற சத்தம் கோரம் நின்றுவிட்டது. இந்த சஹாபி ஆச்சரியப்பட்டு கேட்டார்கள், இந்த சத்தத்தை ரசூலுல்லாஹ் மாத்திரம் கேட்கவில்லை, அந்த சஹாபியும் கேட்டார்கள். யார சொல்லலாம், சற்று முன் வந்த அந்த கோர குரல் அவலக்குரல் குரல் இப்போ கேட்கலையேன்னு கேட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யுஸ்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ள், வானம் பூமி செடி கொடி மரம் மட்டை புழு பூச்சி தந்து இறையெழுப்பதனால் உலகத்தில் உண்டான அனைத்தும் அல்லாஹுவை அறிந்து தஸ்பிஹி செய்கின்றது. இந்த மட்டையும் நாம் பிளந்து முன்னும் பின்னும் சுருகிய காரணத்தால் இந்த கபரிலே எத்தகைய சத்தமும் இல்லை என்று தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அது முதல் நாம் ஆண் பெண் இரு பாலாரின் மையத்துக்களை கபர்களில் அடக்குகின்ற பொழுது, அடக்கி முடிந்து கூம்பை போன்று மண்ணை தள்ளிவிட்டு முன்னிலும் பின்னிலும் நாம் ஒரு பசுமையான மர கிளைகளை செடிகளை நாம் மூண்டி வைப்பதை இன்றும் பழக்கமாக நாம் ஆக்கி கொண்டிருக்கின்றோம். காரணம், அது தஸ்பீஹ் செய்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு காரணம் அந்த சஹாபி கேட்டாங்க. யார சொல்லலாம்,
இவர்கள் உங்க தோழர் தானே, இவர் ஏன் அதாபு செய்யப்படுகின்றார்? அப்ப என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இவர் ஒரு நாள் வெளியிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது காற்று காலம், சிறுநீர் கழிக்கும் தேவை ஏற்பட்டது. அப்போ இவர் அங்குமிங்கும் சுற்றி பார்த்தார். மேடு வெள்ளம் தான் அதிகமாக நிறைந்திருந்தது, சமத்துவ பூமி இல்லை. பள்ளத்திலே அமர்ந்து மேட்டை நோக்கி அவர் சிறுநீர் கழித்தார். அதிலிருந்து ஒரு சில ஊசி முனையளவு துளிகள் அவருடைய ஆடை இசாரின் மீது பட்டுவிட்டது. அந்த இசாரின் மீது ஒரு சில துளிகள் பட்ட காரணத்தால் அவருக்கு அந்த கபரிலே நோவினை செய்யப்படுகின்றது என்று சுத்தத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து, அந்த ஒரு துளி நீர், ஒரு ஊசி முனை அளவு உள்ள நீர் உடையிலே தெரித்ததன் காரணமாக கபரிலே ஒச்ச சத்தத்தோடு அங்க அதாபு நடைபெறுகின்றது என்று சொன்னால், இந்த சிறுநீரை இருந்துவிட்டு கழிக்காத நிர்மூதேவிகள் மார்க்கத்தில் இன்றைக்கு எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்? கல்யாணத்திலே பார்ப்போம், இவன் பெரிய பேண்ட்டு போட்டிருக்கான, பேண்ட்டு அப்படி ஜிப்பா அப்படி ஸ்டைலாக உருகி அப்படியே தூக்கி கோழியை இருக்கும்போது கத்தியை நீட்டின மாதிரி தூக்கி சரண்டு அடிச்சுட்டு சபக்கண்டு உள்ள விட்டு இழுத்து விட்டுறான். ஆட மூதேவி, முதல்ல நீ அப்படி சிறுநீர் கழிப்பதும் அந்நியவர்கள் உன் அவுரத்தை பார்க்கும் வகைகளிலே பொது இடங்களிலே அந்த சிறுநீர் கழிப்பதும் மலம் கழிப்பதும் இஸ்லாம் தடை செஞ்சிருக்கு. அத்தஹாரத்து நிஸ்புல் ஈமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ சிறுநீர் கழித்தால் துடைக்க வேண்டும். அப்போ பிரயாணம் போகும்போது அங்கே எங்களுக்கு கிடைக்கலையே, நாங்கள் என்ன செய்ய நடுக்காட்டில் போய்கிட்டு இருக்கும்போது என்று நினைத்தால், பிரயாணத்திற்கு செல்வதற்கு முன் நீ தயாராக வேண்டுமே. உனக்கு உடை வேண்டும், பிரயாணத்திற்குண்டான பொருளாதாரம் வேண்டும், உணவு நீ தங்குவதற்குண்டான வசதிக்குண்டான பொருளாதாரம் வேண்டும். இத்தனையும் தங்கரம் செய்கின்ற காக்கை கூட்டங்களாகிய நீங்கள் பருந்தை போன்று அங்கே பித்தா பித்தா என்று முழிக்கும் நிலை ஏற்பட்டது. சில பேர் டிக்கெட்டில் தொடச்சிக்கிறாங்களாம், பஸ் டிக்கெட் எவ்வளோ 6 இன்ச்சு, ட்ரெயின் டிக்கெட்டில் தொடக்க முடியுமா? அது மொத்தமாக இருக்கனால சுத்தமாக உறிஞ்சாது. அப்போது நீ உலகம் செய்கிறவன் ஒரு பாட்டிலில் சிறுநீர் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு போக தெரியுது, ஒரு 2 பாட்டில் 1 லிட்டராக வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு சிறுநீர் கழிக்கும்போது அதில் ஒரு பாட்டிலை ஊற்றி கழுவ முடியலையே உனக்கு. ரெண்டாவதாக, மறைமுகமான இடத்தில் போய் டவுசரை கலட்டிட்டு உட்கார்ந்து அப்போ நீ கழுவணும். யகுதி நசரானுடைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம், நீ யார் கேட்க பயான் செய்கிற என்று சொன்னால் குண்டி நரம்ப கெண்டையில் உருகி எடுத்துருவான்ல. ஜாக்கிரதை. ஒரு சஹாபிக்கு ஒரு மினிஞான ஊசி முளை அளவு ஒரு சிறுநீர் பட்டதனுடைய வேதனை கபரில் எவ்வளோ கோரமாக நடக்குது. நம்முடைய நிலை என்ன என்பதை நன்னூல்கள் சிந்திக்கணும். பெண்களை பற்றி கவலை இல்லை, காரணம் அவங்க எப்போவுமே சுத்தமாக இருப்பாங்க. ஆண்களை மாதிரி கண்ட கண்ட இடத்துல போய் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, செய்யவும் மாட்டாங்க. சிறு பிள்ளையாக இருந்தால் கூட அது 4-5 வயசுலேருந்தே தாய்மார்களை கண்டிச்சிருவாங்க. இந்த ஆண்கள் தான் கோர நிலைகளிலே, காலேஜ்லேயும் சரி, ட்ரெயின்லேயும் சரி, பஸ்ஸுலேயும் சரி, வண்டியில் போயிட்டு இருக்கும்போதும் சரி, என்ன கேடு, அவ்வளோ பெரிய வண்டியில் போகிறான், நின்றுக்கிட்டு சர்ரண்டு அடித்து விட்டுட்டு போகிறான், முஸ்லீமே போகிறான், சிந்திக்க வேணாமா? ஒரு மரத்துக்கடியில் போய் ஒரு ஒளிஞ்சு கிழிஞ்சு ஒன்று கிருந்துட்டு ஒரு 1/2 பாட்டில் தண்ணியை ஊற்றி சுத்தப்படுத்திட்டு வர்றதில்லை, கபூரில் எவ்வளோ பெரிய அதாபு. ஆகையால் நாம் இஸ்லாத்தின் தன்மைகளில் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அவகாசங்கள் நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும். ஏன் அந்த இதை பின்பற்ற முடியல? அல்லாவிடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டதும் அங்கீகரிக்கப்பட்டதும் பரிசுத்தத்தை பற்றி உணர்த்துவதும் இஸ்லாம் தானே. இனிய மார்க்கம் இனிய மார்க்கம்ட்டு அப்போ புளிப்பாக இருக்குது.
இனிப்பும் இல்லை புளிப்பும் இல்லை. இஸ்லாம் நூருல்லாஹ்வின் மார்க்கம், நூருல் நபியின் மார்க்கம், நூருல் ஹுதாவின் மார்க்கம். அதனால் இங்கே இனிமை என்று சொல்வதற்கோ, தெனிமை என்று சொல்வதற்கோ, தெளிவு என்று சொல்வதற்கோ எத்தகைய அர்த்தமும் இல்லை. இஸ்லாம் நூருல்லாஹ், அல்லாஹின் ஒளியால் நடத்தப்படுகின்ற ஒரு பேரொளியாக இருக்கின்றது. அந்த பேரொளியை பின்பற்றி வாழக்கூடியவருடைய நிலைகள் பரிசுத்தம், உடல் சுத்தம், உடை சுத்தம், இருப்பிடம் சுத்தம். இந்த மூணுக்கு பிறகுதான் ஒழு, ஒழுவுக்கு பிறகுதான் தொழுகை, தொழுகைக்கு பிறகுதான் கவனம், கவனத்திற்கு பிறகுதான் நாம் கேட்டு பெறும் துஆ. இந்த ஐந்து திட்டமும் சரியாக அமையவில்லையானால் நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் இந்த ஆயத்திலே நமக்கு குறிப்பிடக்கூடிய ஒரு கருத்து என்னவென்று சொன்னான். இன்னைக்கு எத்தனையோ பேர் பயான் செய்கிறாங்க, எத்தனையோ விதமான கருத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு அங்கே துணியின் மூலமாக திணிக்கப்படுகின்றது. ஆனால் அங்கே பிரயோஜனம் நமக்கு என்ன இருக்கு? அதை நாம் நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ் தனது அருள் மறையிலே குறிப்பிடுகின்ற பொழுது, என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக சிறப்பான ஒரு சாராம்ச திட்டங்களை பற்றி இங்கு நமக்கு எடுத்து வருகிறான். என்ன சாராம்ச திட்டம்? وَمَا جَعَلْنَا لِبَشَرٍ مِّن قَبْلِكَ الْخُلْدَ أَفَإِن مِّتَّ فَهُمُ الْخَالِدُونَ. நபியே, உம்முக்கு முன்னர் எந்த மனிதனுக்கும் அவன் என்றென்றும் இருக்கக்கூடிய நித்திய வாழ்வை நாம் இங்கு கொடுக்கவில்லை. எனவே நீங்கள் மறித்தால் அவர்கள் மட்டும் என்றென்றும் வாழப்போகிறார்களா? இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவிப்பதாக கட்டாயம் அமைந்திருக்கின்றது. அது பரிசீலனைக்கு பரீட்சைக்கு உட்பட்டது. நன்மையையும் கொண்டு நாம் தீமையையும் கொண்டு எது நல்லது கெட்டது என்பதை உங்களிடத்தில் பெறுவதற்காக சோதிக்குகின்றோம். பின்னர் நம்மிடமே நீங்கள் மீளுவீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த நீண்ட ஆயத்தை குறிப்பிட்டுவிட்டு, நபியே, இறை நிராகரிப்பாளர்களில் பலர் உம்மை பார்த்தால் உங்கள் தெய்வங்களை பற்றி குறை கூறுவார், இவர்தானா என்று தங்களுக்குள் பேசிக்கொண்டு உம்மை பரிகாசமும் செய்யலாம், செய்யாமல் இருப்பதும் இல்லை. மேலும் அவர்கள் ரஹ்மானுடைய நினைவை நிராகரிக்குகின்றனர். அல்லாஹுவை அல்லாஹ் என்று ஒப்புக்கொண்டு பரிசுத்தம் அடைவதிலிருந்து தன்னை நஜீஸ்படுத்திக் கொள்கின்றார்கள் என்ற ஆயாத்தை அல்லாஹ் இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆக தூய்மையிலும் வெண்மையாய் வாழ்வது மானிட சமுதாயத்தின் அவசியம் என்பதை இங்கு நாம் உணர வேண்டும். வல நபுலுவக்கும் பிஷர்ரிவல் ஹைர், உங்களிடத்தில் ஹைரும் ஷர்ரும் சோதனைக்குரியதாக இருக்கு. ஃபித்னத்தன், இவ்வுலகம் குழப்பம் நிறைந்த சூழ். எனவே எது ஹைர் எது ஷர் என்பதை உங்களிடத்தை பார்ப்பதற்காக வேண்டி உங்களுக்கு நாம் சில கடமைகளை விதித்தோம். வஇலைனா துர்ஜவுன், நம்மில் அளவில் எல்லாம் மீண்டு வருகின்ற பொழுது அங்கு அகப்படியில் மாட்டிக்கொள்வார்கள். என் உயிருக்கும் மேலான தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற பொழுது, மாநபியின் தத்துவத்தின்
அறிவுரையை உணர்ந்து யார் அவர்கள் மீது அதிகமாக சலவாத்தை ஓதுகின்றனரோ அவர்களுடைய பாவங்கள் நீரை கொண்டு நெருப்பு நூப்பதை போன்று இந்த சலவாத் அவருடைய பாவங்களை அமைத்து அணைத்து விடுகின்றது. என் உயிருக்கும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய மரணத்தின் வேதனையை வானம் பூமி அனைத்திலும் உள்ளவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தால் ஒரு மனிதனும் இவ்வுலகத்திலே தரிபட்டு இருக்க மாட்டான் என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்போ மரணத்தின் வேதனையும் மரணத்தின் கோரப்பிடியும் தண்டனையும் எவ்வளோ அங்கே கணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம் உணரணும். மலக்குமார்கள் ஒரு மனிதனுடைய அந்த ரூகை கைப்பற்றுகின்ற பொழுது ஒரு கூட்டம் தலைமாட்டிலும் மறுகூட்டம் கால் மாட்டிலும் மறுகூட்டம் பின்னும் மறுகூட்டம் முன்னும் இருந்து இவனுடைய ரூகை கைப்பற்றுவார்கள். சாலிகாக இருந்தால் நபிமார்கள் சித்திகீன்கள் சாலிகீன்கள் மூமினோடு மிக வெண்ணையில் உருகிய முடியை போன்று எடுத்து விடுவார்கள். இறை நிராகரிப்பார்களாக இருந்தால் ரொம்ப கோரமாக பட்டமிடுவதை போன்று பலூன் பறக்க விடுவதை போன்று உட்டு 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 இழுத்து சீரழித்து சிதைவாக்கி நொம்பளத்திற்கும் நோய்வினைக்கும் ஆளாக்கப்பட்டு ரண சிகிச்சையாக அவனுடைய ரூகை கைப்பற்றுவார்கள். சுத்தமற்றவனுடைய நிலை. ஆகவே நாம் பரிசுத்தம் அடைவதற்கு வாய்ப்புகள் நல்கிதான் பல அருள்மிக்க அமல்கள், அருள்மிக்க வணக்க வழிபாடுகள், அருள்மிக்க மாணவியின் தத்துவத்தின் வாழ்க்கையின் நடைமுறையின் பரிசுத்தங்கள் இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு விசேஷ நாட்களாக விசேஷ மாதமாக விசேஷ இரவுகளாக நமக்கு வழங்கப்பட்டிருப்பதில் குறிப்பாக அல்லாஹும்ம பாரிக் லனர் ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரஹமத்தர் ரமலான் என்று தஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன மெய்கூற்றின் மூல மந்திரம் இவ்வாண்டு முதல் இரவாக ஒரு சில தினங்களிலே நம்மை தொட இருக்கின்றது. ரஜப் வந்த போது சொன்னார்கள், அல்லாஹும்ம பாரிக் லனர் ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ஆனால் இந்த ரஜபோ இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மை விட்டும் கடக்கும் நிலை வருகின்றது என்று சொன்னால் நாமெல்லாம் கைசேதத்தோடு கேட்க வேண்டியதுவா? ஏண்டா, அல்லாஹுடைய மாதம். இந்த அல்லாஹுடைய மாதம் ரஜபுடைய மாதம் அசம்மு. குற்றமற்றவர்கள் குற்றம் செய்பவர்களை கூட இந்த ரஜபு மாதம் மூடிக்கொள்கின்றது என்று இறை நேசர்களின் மூல கூற்றுகள். பாவிகளின் பாவங்களையும் கூட இம்மாதம் மன்னிப்பதற்கு பச்சாதாபப்பட்டு ஒளிந்து இறை இடத்தில் அவன் குற்றத்தை மறைக்கின்றது. எனவேதான் இம்மாதத்திற்கு ரஜமுல் அசம், ரஜபுல் அசம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது. இம்மாதம் ஷஹ்ருல்லா, அல்லாஹுடைய மாதம். ரப்பனா இன்னக்க ஜாமிஉன் நாஸ் லியௌமில் லா ரைப ஃபீஹி இன்னல்லாஹ லா யுஹ்லிஃபுல் மீஆத் என்ற அடிப்படையை உணர்த்தக்கூடிய ஒரு மாதம் இந்த ரஜபுடைய மாதம். இம்மாதத்தில் மிக சிறந்த நல்லவர்கள் தினமும் இம்மக்களுக்கு
அல்லாஹ் வழங்கி கொண்டிருப்பதுடன் ஓர் புனித இரவை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அந்த இரவிலே மாணவி தாஹா என் உயிருக்கு மேலான சீரிய சிறந்த ஒளிமிக்க நபியின் மேராஜ் புனித இறையின் சந்திப்பு அழைக்கப்பட்டு நெடுநிலைகளிலே நெடுதூரம் சம்பாஷித்து நமக்கென்று சில வலை வரைமுறை கடமைகளை திட்டங்களை யாரும் மறுக்க முடியாத வெறுக்க முடியாத ஆதாரத்தை காண்பித்து தட்டிவிட முடியாத நிலைகளில் குர்ஆனில் நங்கூரமிட்டு சொன்னான். பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். சுபஹான் அல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். எந்த வயலும் மறுக்க முடியாது. அரை டவுசர், கா டவுசர், முக்கா டவுசர், வீசம்புடி டவுசர், எவனுமே மறுக்க முடியாது. தனக்குள் தான் கதறலாம். கழுதை திடீரென்று கால் கால் கால்னு கத்தும். நாய் திடீரென்று ஊழையிடும், கோ 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 அப்படின்னு. மாடு ஜாமங்களில் மா என்று கதறிக்கொண்டிருக்கும். இதெல்லாம் அது அதனுடைய பாசையில், அது அது சந்தோஷமிட்டு வாழ்வதற்காக வேண்டி கத்தப்படுகின்ற ஒரு சத்தம்தான். அதேபோன்று தான் மாணவியை பற்றி குறை கூறி இஸ்லாத்தை மாசுபடுத்துவோம் என்ற அடிப்படையில், இஸ்லாத்தில் இருந்து இஸ்லாத்தின் தன்மையின் வாழ்க்கையின் நமூனா நடைமுறையை தனக்குள் ஆக்கிக் கொள்ளாத சில நன்னூலிகள் ஆதாரங்களை கொடுத்து அவதாரங்கள் பெறுவார்கள். நல்லதை விட்டு தீயதை எடுப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 இரவு முபாரக்கான இரவு என்று அறிவித்தார்கள். அதிலே ஒன்று லைலத்துல் மேராஜ், 2 லைலத்துல் பராத், 3 லைலத்துல் கதிர். ஒட்டுமொத்த லைலத்துல் கதிருடைய பரக்கத்து முழு ரமலான். 4 ஈதுல் ஃபித்ர், 5 ஈதுல் அல்ஹா. இவ்வுறவுகளிலே ஹலாலாக்கப்பட்ட உறவை கூட நாம் தள்ளி வைக்கணும். காரணம், கல்யாண ராத்திரியில் போய் பிள்ளைக்கு பேரம்பேத்திக்கு மகனுக்கு கல்யாணம் முடிக்கும்போது கல்யாண ராத்திரியில் போய் புருஷன் பொண்டாட்டி அங்கே பெட்ரூமில் உட்காந்துட்டு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இங்கே வேலை என்ன நடக்கும்? அதை விட உயர்வான நிலைதான் அந்த இரவுகளிலே நல்லோர்களை அமல் செய்வதை விட்டு தடுத்துவிட்டு அழிகின்ற துர்நாற்றமிக்க மேலும் கீழும் நடுவும் நாற்றம் அடிக்கக்கூடிய துர்நாற்ற செத்த பிணங்களில் உதவா பிணமங்களோடு உருண்டு விளையாடுகின்ற கைவர்கள் ஆதாரம் தருவதை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இஸ்லாத்தின் ஆதாரங்கள் எல்லாம் ஹஜ்ஜத்துல் விதாவில் முடிந்துவிட்டது. இஸ்லாத்தின் நிர்பந்தங்கள் எல்லாம் சஹாபாக்களின் வாழ்மைகளில் தூய்மையாக பதிர், உஹத், கந்தக், கஸ்வா போன்ற பல தற்காப்பு யுத்தங்களிலே முடிந்துவிட்டது. இனி எதுக்கும் தேவையில்லை. சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம். எப்படி பார்த்தீங்களா? அக்கௌண்டை திறப்போம், பணத்தை போடுவோம். அது மாதிரி சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோம். சில பேர் அடைவாங்க கூட்டத்தில், நாங்கள் தான் ஒரிஜினலாக நடக்கிறோம், நாங்கள் தான் ஒரிஜினலாக நடக்கிறோம் அப்படின்ட்டு. சரி, நீ நடக்கிறத வந்து ஏன் சொல்கிற? அப்போ நீங்கள் சொன்னீங்களே, சொன்னதை செய்வோம், செய்ததை சொல்வோண்டு. அது இல்லை, சொன்னதை செய்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எதை சொல்லி எதை தடுத்து எதை வாழ்க்கையாக கொடுத்தார்களோ அதை எடுப்போம், அதை நடத்துவோம். நாம் செய்த பிறகு
இதிலே வாருங்கள் என்று சொல்வோம். இதுதான் வெண்மை வெற்றி. அதை விட்டு போட்டு நான் இல்லைண்டா மார்க்கமே இல்லை, நான் ஆதாரம் கொடுக்கிறேண்டா மக்கள் வழிகட்டுருவாங்க என்று சொல்வது கூமுட்டை முட்டையிட்ட கதை. கூமுட்டை எங்க முட்டையிடும்? கோழியுடைய முட்டை மூக்கில் வருதா குண்டியில் வருதா வாயில் வருதா? ஒருத்தன் தன்னை அறிஞ நின்று பீத்தி கொண்டே இருந்தான். ஒரு கூமுட்டை போனான், ஐயா நீங்கள் அறிஞர் அறிஞர் என்று சொன்னீர்கள், நான் ரொம்ப உங்களை பாராட்ட தகுதி இழந்தவன், பேச்ச பாருங்க பாராட்ட தகுதி இழந்தவன், நீங்க அறிவாளி என்று சொன்னீர்கள், ஆனால் நான் அறிவிலி. ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன், கோழி முட்டை குண்டியில் வருதா மூக்கில் வருதா வாயில் வருதா என்று கேட்டான். அவன் சொன்னான், மூக்கு வாயு குண்டி மூணு ஒன்று தானே, அர்த்தா எல்லாமே போயிருது நோன்னா எல்லாமே வந்துருதுன்றான். அப்ப இந்த மாதிரி தரங்கட்டவர்கள் ஆதாரத்தை கொடுத்து மக்களை வழிகெடுப்பது என்பது இது வாழ்க்கையில் கோழி கொக்கரிப்பதை போன்று கொக்கொண்டு கொக்கொலிக்கும். என்ன அப்படின்னு சொன்னா ஆம்பளை கோழியை கூப்பிடும், சேவலை சொருக. அந்த மாதிரி ஆதாரத்தை கொடுத்து கம்பீரமாக மேடையிட்டு மைக்குகளிலே பேசி தன்னை அப்படியே சைத்தானை பிரபல்யமாக்குவதை போன்று போஸ் கொடுத்து போட்டாவை பிடித்து வாட்ஸ்அப்புகளையும் கீச்சப்புகளையும் அப்படி அப்படி போட்டு விட்டு சூப்பர் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த கைவர்களின் நெஞ்சங்களிலே வருகின்றது என்று சொன்னால், இவங்க தான் ஒரு காலத்தில் சொன்னாங்க போட்டா பிடிப்பது ஹராம்டு, இவங்க தான் சொன்னாங்க பாஸ்போர்ட் ஹஜ்ஜுக்கு போகிறதை தவிர நிர்பந்தத்தை தவிர போட்டா பிடிக்கக்கூடாதுண்டு. இன்னைக்கு செத்தா போட்டா, கல்யாணம் முடித்தா போட்டா, சொருகுனா போட்டா, புள்ள வித்தா போட்டா, எட்டுக்கு போட்டா எலவுக்கு போட்டா, எல்லாத்துக்கும் போட்டா வந்துருச்சு. இப்போ எப்படி இங்கே மார்க் அனுமதிக்குது? அப்போ ஹராம் என்பது போய் ஆதாரம் கொடுத்து தன்னை வெளிக்கெடுப்பதற்கு ஹலால் என்ற நிலைகளிலே எக்குற்றத்தையும் செய்வதற்கு மூலமாக ஷைத்தான் இவர்களுக்கு உள்ளத்திலே வழி கொடுத்து விட்டான். அதனால்தான் சத்தியத்தை மறைத்து அச்சத்தியத்தை வெளிப்படுத்த முயற்சிக்கின்ற காலகட்டங்கள் நிறைந்திருக்கும் நிலையிலேதான் பூமியின் விளைச்சல் தடுக்கப்படுகின்றது, பூமியின் நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுகின்றது, பூமியில் ருசிகரமாக விளைகின்ற தானிய இதர வர்க்கங்கள் எல்லாம் அழிக்கப்படுகின்றது, புகையான்களும் பூச்சிக்களும் ஜந்துக்களும் இந்த மண்ணின் மீது நிறைந்திருக்கின்றது. இறையின் சோதனை அவ்வப்போது ஆண்டுக்கு ஒரு முறை பல ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற காற்றங்களும் காற்றுகளும் சீற்றங்களும் மலை மாறிகளும் முள்ள மாறிகள் அதிகமான காரணத்தால் தினமும் தினமும் அழிக்கின்ற ஒரு காலகட்டம். அதற்கெல்லாம் ஒரு பெயர் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. நாம் வெக்கப்பட்டு தலை குனிந்து பல ஆண்டு காலங்கள் உய்யாரமான பங்களாக்களை கட்டி வாழ்வதை விட தலை தாழ்த்தி நெஞ்சை தாழ்த்தி தனக்கென்று ஒரு அந்தஸ்து வேண்டாம் என்று இறையையும் ரசூலையும் நாம் நமக்குள் ஏற்றுக்கொண்டு அதன் வழி வாங்கைகளோடு ஷரியத் அனுமதித்தை இதை எடுத்து ஷரியத்தை தடுத்ததை விட்டு நாம் சிறிய அமலானாலும் நேமமான பல நிலைகளிலே அந்த அமல்களை அதிகப்படியாக நாம் செய்வதன் மூலமாக இறையின் கடாட்சம் கிருபை ரஹ்மத் நமக்கு வந்தே தீரும், அதில் எத்தகைய சந்தேகமில்லை. எனவேதான் நமக்கு வாய்ப்பளித்த அல்லாஹ் புனித நாட்களையும் புனித இரவுகளையும் மாணவியின் சந்திப்பின் போது அல்லாஹு ரசூல் உறவாடியதை குர்ஆன் ஹதீஸின் மூலமாக தெக்க தெளிவாக சொல்லியிருந்தும் கைவர்களின் ஆதிக்கத்தால் இன்றைக்கு அது வெறுமனை மறக்கப்படுகின்றது மறைக்கப்படுகின்றது என்று சொன்னால், இறையை மறுப்பவர்களுக்கும் இறையை ஏற்று மறுப்பவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அல்லாஹ் சொன்னா
बिस्मिल्लाह रहमान रहीम नसरुम मिनल्लाहि वफतहुन करीब वबशिरिल मुमिनीन दान சொன்னா முஸ்லிமீன் தாங்க சொல்லல இஸ்லாமியன் என்று சொல்லல நான் ஒரு முஸ்லிமீன்றாங்க சொல்லல நஸ்ருன் மினல்லாஹி வ ஃபத்ஹுன் கரீப் வ பஷிரில் முஃமினீன் அன்னலஹுல் ஜன்னா வேற ஆயத்துல ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார் خالدين فيها ابدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشى ربا எடுத்து பார் குர்ஆன் ஆகையினால் ஆதாரத்தை கொடுத்து நம்மை அழைக்கும் அரக்கர்கள் கொக்கரிக்கும் கோழியை பிடித்து சமையல் செய்வதை போன்று நம்மின் பணங்காசுகளை அமைக்கி வாழ்வதற்காக கொடுக்கும் ஆதாரங்களும் போஸ் கொடுத்து பேச்சும் இந்த போசகர்களின் பொசகட்டத்தனமான அந்த நெறிமுறைகளையும் நாம் உடைத்து சுக்குநூறாக எரிந்து மதீனாவின் அகல் யுத்தத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்ற பொழுது கிஸ்ரா கைசர் நாம் வெற்றி அடைந்தோம் என்ற அடிப்படையிலே நாம் ஷைத்தானிடத்திலிருந்து உருவெடுத்து ஆதாரம் கொடுக்கும் ஷைத்தான்களின் வழிமுறைகளிலிருந்து வெற்றி பெறுவோம் வெற்றியின் வாகை சூடுவோம் மானபியின் கொடி கரந்தேந்துவோம் பிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அல் மிஅராஜு ஹக்கும் வன்னபியு ஹக்கும் வல் சுன்னத்து வல் ஜமாஅத்து ஹக்கும் வல் அவுலியாஉ கராமாத்து ஹக்கும் என்பதை மனதில் ஆணித்தனமாக அடித்தவனாக நிறைவு செய்கின்றோம் வாஹிர் தாவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த சிறிய பெரிய பகலிலே இரவிலே அகம்பாவத்திலே வேணுமென்றே எல்லா விதமான குற்றங்களையும் மன்னித்து குறிப்பாக பெட்ரூமில் செய்த குற்றங்கள் எங்களுடைய சுயதேவையின் போது எங்களை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள் எல்லா விதமான குற்றங்களிலிருந்தும் எங்களை நீ விடுதலையாக ஆக்கி இந்த புனிதமிக்க மாதத்திலே சிறப்பிற்குரியவர்களாக எங்களை நீ வாழ வைக்க வேண்டும் வாழ வைப்பாயாக எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பரிசுத்தமான சுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதாவின் கொள்கைகளை நாங்கள் சரியாக கடைபிடித்து வாழும் பொருட்டு எங்களுக்கு நேரான சீரான சீதேவிகளுடைய உபதேசத்தை கேட்டு அதன் அடிப்படையிலே நல்ல பல அமல்கள் செய்வதற்குண்டான வழி வாய்ப்புகளை எங்களுக்கு நீ வழங்கி அல்லாஹும பாரிக்லனர் ரஜப வ ஷாபான் வ பல்லிகனா ரமலான் வராகத்தன் ஃபில் அஜிசாதி வராகத்தன் ஃபி திமாகி வராகத்தன் ஃபி தமி வராகத்தன் ஃபி அஹ்வாலில் அஜிசாதி ரிஸ்கன் ஹலாலன் தையபன் முபாரக்கன் யார் ஹமர் ராஹிமீன் அல்லாஹும் இன்னா நஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வன்னுகா வல் அஃபாஃப வல் கினா வஸ்ஸலாம் வஸ்ஸலாமு அலா மனி தபா அல் ஹுதா வத்துனி மினல் முஸ்லிமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.